புதுச்சேரியில் கடந்த சனிக்கிழமை மாயமான சிறுமி ஆர்த்தி பிணமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சோலை நகர் பகுதியைச் சார்ந்த மைதிரி நாராயணன் ஆகியோரின் இரண்டாவது மகள் ஆர்த்தி. இவர் அங்குள்ள அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் கடந்த சனிக்கிழமை அன்று அவரது வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த நிலையில் மாயமானார். இதுகுறித்து அவரது உறவினர்கள் பெற்றோர்கள் பல்வேறு இடங்களில் தேடியும் கிடைக்காததால் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் 4 தனிப்படைகளை அமைத்து தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். 72 மணி நேரத்திற்கு மேலாக போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தியும் மாணவி ஆர்த்தி கிடைக்கவில்லை. இந்நிலையில் மாணவி நேற்று மதியம் 2 மணி அளவில் அவரது வீட்டின் அருகே உள்ள அம்பேத்கர் கால்வாயில் உடல் முழுவதும் வேஷ்டி சுத்தப்பட்டு கைகால் கட்டப்பட்ட நிலையில் பிணமாக கிடந்தார். இதனை கண்ட பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். காவல்துறையினர் தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்து வாய்க்காலில் கிடந்த மாணவி ஆர்த்தியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் பிரேத பரிசோதனைக்கு எடுத்துச் சென்ற ஆம்புலன்ஸ் முன் அமர்ந்து குற்றவாளிகளை உடனே கைது செய்ய வேண்டும், அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் புதுச்சேரியில் சமூக வலைதளம் மூலம் அனைவருக்கும் பரவிய நிலையில் பல்வேறு இடங்களில் நேற்று மாலை முதல் இன்று வரை இப்பொழுது வரை தொடர்ந்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி போராட்ட களமாக தற்பொழுது மாறியுள்ளது. இந்த கொலை வழக்கு சம்பந்தமாக 5 பேரை நேற்று போலீசார் கைது செய்து விசாரணை செய்தனர். விசாரணையில் 19 வயதான கருணாஸ், 57 வயதான விவேகானந்தன் ஆகியோர் வந்து இந்த கொலை வழக்கில் தொடர்புடையதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவி ஆர்த்தியின் உடல் ஜிப்பர் மருத்துவமனையில் தற்பொழுது பிரேத பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனையானது தாசில்தார் பிருத்திவி முன்னிலையில் கேமராக்கள் மூலம் முழுவதுமாக பதிவு செய்யப்பட்டு பிரேத பரிசோதனை நடைபெற்று முடிந்துள்ளது. இந்நிலையில் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையானது இன்று மாலை காவல்துறையிடம் ஒப்படைக்கப்படும். அதன் பிறகே மாணவி எவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார், மாணவி கற்பழிக்கப்பட்டுள்ளாரா இல்லது வேறு ஏதேனும் முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளாரா என்பது குறித்து தகவல்கள் முழுமையாக தெரிவிக்கப்படும். புதுச்சேரியில் இந்த கொலை, அதாவது வந்து மாணவி சிறுமியின் கொலையானது மிகப்பெரிய பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து புதுச்சேரியில் போராட்டங்கள் வெடித்து வருகிறது. பல்வேறு இடங்களில் மாணவி ஆர்த்திக்காக தொடர்ந்து வந்து சாலை மறியல் நடைபெற்று வருகிறது. மகளிர் அமைப்புகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அனைத்து கட்சிகளும் மாணவி ஆர்த்திக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றனர். எம்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திகேயனுடன் செய்தியாளர் அக்பரலி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.